செங்கோல் கைபிடித்து அங்கே என்ன விதம் ஆண்டாங்கே என்ற அண்ணா அந்த பொன்னி வளநாடு புகழ் பெரிய சீமையானாடு அழகு பொன்னி தன்னானே கல்லால் அடுப்பும் கூட்டி களிமண்ணால் சோறு பொங்கி விளையாட நேரத்தில் அந்த சிவனுடைய அன்னவர் ஓட்டுல மண்ணள்ளி போட்டதனால அந்த சிவன் இட்ட சாபம் மூணு தளம் வரைக்கும் முத்தமிட பிள்ளைகளாக போகட்டும் ஏழு தளம் வரைக்கும் எடுத்து வளர்த்த பிள்ளைகளாக போகட்டும் சாபம் கொடுத்தார் சிவபெருமான். அந்த சிவனிட்ட சாபத்தோடு சாபத்தோடு அந்த தாமர் அரியனாச்சு. ஆம் அந்த மணியின் குறிச்சி மணியின் குறிச்சி அங்க என்ன வீதம் வளர்ந்து அங்க ஒரு இரண்டு மாத அவங்க அப்பா மலைக்குழுந்தார் சாமியும் மலைக்குழுந்தார் அவங்க தாயார் பெருமையம்மா ரெண்டு பேரும் பெருமையம்மா நல்ல சந்தோஷமா செல்லத்தோடு கூட ரெண்டு அண்ணனுக்கு வேற எனக்கு சின்ன மலை குழந்தை பெரிய மலை குழந்தை சொல்லவோ வேணும் எங்க போனாலும் சரி எப்ப வந்தாலும் சரி ஆமா வந்து தாமரை அரியணைச்சி பார்க்காம போக மாட்டான் எனக்கு தங்கச்சி போனாலும் வெறுங்கையோட வர மாட்டான் தோட்டத்துக்கு போனாலும் அங்க இருக்க ரெண்டு பழத்தை கொண்டு வருவான் ஆமா கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் கொண்டு வந்து முதல்ல அவ்வளவு பாசம் அந்த பாசத்தோடு அந்த தாமரை அரியணைச்சி சந்தோஷமா அந்த மணியம் குறிச்ச அரண்மனையில அங்க வாழ்ந்துமே வாழ இந்த நேரத்துல சார்
கோலத்தாராசர் பவளத்தா ரெண்டு பேரும் ஆண்டு மடிஞ்ச பிற்பாடு அந்த குன்னுடையார் சாமி தாயும் தகப்பனை இழந்து அந்த பாச்சூர் பங்காளிக அந்த பதினோரு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த புண்ணுடையான பதினோரு பட்டி ஆடு மாடு ஒன்னா மேய்க்க சொல்றது. ஒரு வீட்டுல ஆளுக்கு ஒரு மாசம் கஞ்சி ஊத்துறது, கஞ்சி ஊத்துறது இப்படி. அப்படியே குன்னுடைய ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தாலு அவனை இலக்கச்சோளம் எடுக்க சொல்றது, சாணி தட்ட சொல்றது. அப்படியெல்லாம் அத்தனை வேலைகள் செஞ்சாலும் கூட இந்த பங்கும் பங்காளிக சம்சாரங்கள் எல்லாம் அந்த நீசக்கஞ்சி பாசக்கஞ்சி உன்னுடையானாகப்பட்ட வந்தானே அங்க என்ன வீதானது தன்னாடே சொல்றக்கு சார் எனக்கு அண்டும் இல்லை
ஆதரிப்பார் யாரும் இல்லை ஆதரிப்பார் இது அன்பான அண்டியிருந்தோம் பச்சை கிளி அண்டியிருந்தேன் பச்சை கிளி அண்டங்கிழி எங்கனி அண்டங்கிழி மரமும் மின்னி இது குணமுள்ளவாது மின்னி குணமுள்ளவாது அந்த ஆடு மாடலை முயற்சிக்கிட்டு ஏதோ ஒரு நேரம் கஞ்சி கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு அந்த குண்ணுடைய எனக்கு நீளமும் இல்லை எனக்கு நின்னாளுக யாரும் இல்லை நின்னாளுக அதாவதுங்க திடீர்னு தாயும் தப்பும் மாட்டு மடிஞ்சிட்டாங்க ஆமா அந்த குழந்தை என்னதான் பண்ணு என்ன பண்ணு அதாவது உன்னுடைய சாமிக்கு ஒரு அஞ்சாறு வயசு தான் ஆமா தாய் இந்த ஒப்பன ஒரே நாள் ஒரே மூலம் ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அந்த பங்கும் பங்காளிக ஆமா அந்த சொத்தை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு சார் இன்னைக்கு அங்க கொள்ள நினைக்க பார்த்தாங்க அந்த குடும்ப இதைய யாரு பார்த்தாங்க தெரியுங்களா யாரு பார்த்தாங்க எம்பெருமான் மாயவனாகப்பட்டவன் பார்த்தான் என்னடா இந்த புண்ணுடையான இப்படியே நீச கஞ்சி பாச கஞ்சி அது ஒரு நேரம் கஞ்சி ஒழுங்கா ஊத்தாம கால் வயிறு அரை வயிறு ஊத்துறாங்க இப்படியே இருந்தா உன்ன கொஞ்ச நாள் அந்த புண்ணுடைய செத்தே போயிருவானே கொடுமைகளை பண்றாங்களே அப்படின்னு இந்த புண்ணுடையான நம்ம எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மாயவனாகப்பட்டவன் அந்த விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து அந்த வளநாட்டுல சோழந்தோட்டியுடைய கனவுல வந்து சொல்றாரு எம்பெருமான் மாயவராகப்பட்டார் சோழந்தோட்டியுடைய கனவுல ஆமாங்க என்னன்னு சொன்னாரு அதாவது சோழந்தோட்டிக்கு என்ன தெரிய போகுது ஏதோ பங்கும் பங்காளிக வீட்டுல சந்தோஷமா இருக்கிறான் குன்னுடையா நினைப்பான் சோழந்தோட்டி ஆமா ஆமா இந்த குடும்பலியெல்லாம் வளநாட்டுல வச்சு செஞ்சா ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிதான் பாச்சனூர்ல கொண்டு வந்து வச்சு குடும்பம் படுத்துறான் இது சோழந்தோட்டி தெரியுமா யாருக்கும் தெரியாது எல்லாரும் பாச்சனூர்ல குன்னுடையா சாமி சித்தப்பா மாரிய பராமரிப்பில் நல்லா சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சு எஜமா கோலத்தராசரு மாண்ட பின்னாடி சொத்து சுகமெல்லாம் அவங்க தம்பி தான் வச்சிருக்கிறாங்க ஆமா அத்தனையும் குன்னுடைய சாமிக்கு சேர்ந்தது அதனால குன்னுடைய நல்லபடியா தான் வச்சிருப்பாங்கன்னு சோழந்தோட்டி நினைக்கிற தப்பா சரியா அது நியாயமானதான் அப்படி இருக்கும் பொழுது என்றையாலும் அந்த மாயவனாகப்பட்டவன் ஆமா சோழந்தோட்டியோட கனவுல வந்து கனவுல வந்து அப்பா சோழந்தோட்டி இந்த கோலாத்தாராசிர மகன் பொண்ணுடைய இன்னைக்கு அந்த பங்கும் பங்காளிக தோட்டத்துல பாச்சனூர்ல பதினோரு பட்டி ஆடு மாடுல மேய்ச்சிக்கிட்டு நீச கஞ்சி பாச கஞ்சி குடிச்சுக்கிட்டு ஒரு நேரம் கஞ்சி கூட ஒழுங்க ஊத்த மாட்டேங்கிறாங்க அந்த பங்கும் பங்காளிக சரி இப்படியே விட்டா உன்னுடைய செத்தே போயிருவானப்பா அதனால நீ என்ன பண்ற சரி இந்த குன்னுடையான அழைச்சிக்கிட்டு இந்த பங்கும் பங்காளிகளுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம இந்த குன்னுடையான அழைச்சிக்கிட்டு அந்த குன்னுடையானுடைய அத்தை ஆமா எங்க இருக்கா அந்த மணிங்குறிச்சில பெருமாய் குன்னுடையானுடைய அத்தை அதாவது அவங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி ஆமா அந்த குன்னுடையான அழைச்சிக்கிட்டு சார் அந்த அத்தை வீட்டு பண்ணையத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு ஓஹோ மணிங்குறிச்சி பண்ணையத்துல கொண்டு போய் சேர்த்து ஆமா
இது பங்கும் பங்காளிகளுக்கு தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த பங்கும் பங்காளிகள் தெரியாம சார் இந்த குன்னுடையனை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க அத்தை வீட்டு பண்ணையத்துல சேர்த்திருக்கோம். அவன் துள்ளி அவங்க அத்த வீட்டு பண்ணையத்துல அந்த மணியும் குறிச்சிக்கு இந்த குன்னுடைய அழைச்சிட்டு போக வேண்டும் என்று சொல்லி அந்த குன்னுடையான இடத்துல அந்த சோழ தொட்டி ஆகப்பட்டவன் ஓடோடி வந்து அந்த குன்னுடையான இடத்துல அங்க என்ன வீதம் சொல்லுறாரே அந்த சோளந்தோட்டி இது சமய சாமியே யாரு நான் தான் சோளந்தோட்டிங்க சோளந்தோட்டியா இத்தனை நாள் காண இன்னைக்கு எங்க வந்த என் கூட பேச வேண்டாம் போ சாமியே ஆமா இந்த தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஆடு மாடு மேய்க்கிறீங்க ஏன் சாமி உங்களுக்கு ஆடு மாடுல மேய்க்க தெரியும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கற அப்படி மேய்ப்பேன் நடக்க கூட முடியும் ஆடாடாடா சாமியே உங்க அப்பா அம்மா இருக்கும்போது எப்படி வளநாட்டு கோட்டில கஞ்சி குடிச்சு சோறு தின்னு பத்து பாஞ்சு நாள் ஆயி போச்சு தண்ணியே ஊத்துறாங்க ஆட பாவி புளி தண்ணி ஊத்துறாங்க அது ஏக்கியே இருந்து எல்லாம் கிடக்கு ஏன் சாமி ஆமா இந்த பதினொன்று ஆடு மாடு ஒன்னா நீங்க தான் மேய்க்கிறீங்களா எலும்பா இழைச்சு கிடக்குறீங்க சாமி நீங்க நல்லா இருக்கிறீங்க நினைச்சுதான் நான் போட்ட சந்தோஷமா வீட்டுல இருந்தனுங்க ஏனுங்க இப்படி கஷ்டப்படுறது என்கிட்ட ஒரு பேச்சு கூட சொல்லாம போயிட்டீங்களே சார் கேக்குறீங்க போங்க அப்புறங்க சாமியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க என்ன சம்சாரத்து பேர் காராயி ஏனுங்க அப்புறம் ஏன் சாமி இங்க உங்களுக்கு சோறெல்லாம் சோறெல்லாம் ஒண்ணும் போனது அப்படிங்களா சாப்பாடு கட்ட அடிக்கிறாங்க ஏன் சாமி ஒரு வாசம் சொல்லட்டுமா உங்களுக்கு சோறு தானே வேணும் சோறு சாப்பாடு வேணும் சாமியே ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அஞ்சு வேளை சோறு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு மடியின் குறிச்சியில உங்க அத்தை வீடு இருக்குது இல்லங்க பெருமாயா உங்க அத்தையா உங்க இருக்கா அந்த பெருமாயா அந்த பெருமையா அத்தை வீட்டுல கொண்டு போயிங்க உங்களுக்கு பண்ணத்தை சேர்த்திடுறேன் ஆமா நீங்க படிச்ச படிப்புக்கு அரைமணில உத்தியோகம் கொடுக்க முடியும் அது சோறு எல்லாம் போடுவாங்க சோறு போடுவாங்க சாமியே ஆனா ஒண்ணுங்க நீங்க தான் கோடாத்தாராசுர மகன் உங்க அத்தைக்கும் தெரியக்கூடாது உங்க மாமனுக்கு தெரியக்கூடாது சொல்லக்கூடாது உங்க முறப்பொண்ணு இருக்குதுல்ல பேருனுங்க யோசனை பண்ணி பாருங்க சொல்லிருக்கிறாங்க தாமரை அது மட்டும் சிரிக்கிறீங்க வாங்க சரி பரவாயில்லைங்க
நீங்க அத தாமரைக்கு தெரிய கூடாதுங்க யாருக்கு தெரிய கூடாது அப்படினா கொண்டு போய் உங்க ஆடு மாடு ஏன் ஜாமி அங்க ஆடு மாடு மேப்பீங்க ஆடு மாடு எல்லாம் மேப்பேன் ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆடு மாடு வெதிர கடையில குட்டி போ अणियम वीटक अगर ोटी என்னமோ அப்படி இப்படி போயிட்டு ஒசலாடி கிடக்குற கிடக்குதுங்க ஆமா நல்லா இருக்கு இல்ல ஏன் சாமி நான் எனக்கு சாமி எனக்கு கண்ணால மாயிருச்சு உனக்கா அப்படியே நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் ஐயா சம்சாத் பர் கேக் மாட்டீங்க போங்க நீயா சொன்ன கேக் காராய் காராயா ஆமா ஓ ஏதோ சொந்தத்திலே ஐயா கேக்குறீங்க போங்க அது ஏதோ ஊர் சொன்னாங்கத புளியூரா உங்களுக்கு என்ன சாமி தெரியும் போதி சத்தம் போடாம இல்லங்க ஆமா புளியூர் ஓ புளியூர்ல போய் பண்ணீங்க ஆமாங்க நல்ல ஒரு தான் அப்படி போனா அப்படி ஆத்துல குளிச்சிட்டு வந்தா ஆமா சரி சாமி ஆத்துல அப்படி போய் சேர்ந்துறேன்னு நான் சரி இவளை கட்டிக்கிட்டு ஆமா பாச்சலூர்ல மச்சன் மார்கள் எப்படி இருக்காங்க ஐயோ உங்க பெரிய மச்சான் கோலாத்தா மாண்ட பிறப்பாடுங்க சரி அந்த 11 பங்கும் பங்காளிக நல்லபடியா இருக்காங்க போங்க சாமி இப்படியா அது போதும்ப்பா எல்லாம் நல்லா இருந்தா சரி அது சரி என்ன ஒரு ரெட்டு போய் பாத்துட்டு வரேன் நினைக்கிறதா ஆமா எங்க நமக்கு தீரு தீர மாட்டேங்குது ஒரு விடுஞ்சா பொழுதுங்கற வரைக்கும் நிக்க நேரம் ஐயோ ஏன் சாமி நீயே கொஞ்ச நேரம் தாமோ வந்திருந்தால நான் நேர் தோட்டம் தரமும் காடுகிறேன் போய் ஐயோ சாமி அப்புறம்ங்க ஐ யார் பின்னாடி அந்த பையன் ஓ முதுகு புடிச்சிட்டே நிக்கிறா நல்லா பாருங்க நடக்கலாம் சார் சொல்லுங்க சாமி இந்த பையனுகளா ஆமா சாமி இங்க வாங்க நீ பக்கத்துல வாங்க உளறிடாதீங்க வாங்க
அந்த தம்பி இந்த பையனைங்க சரி வார வழியில ஏதோ உட்கார்ந்து அழுது கிடந்தானுங்க அப்படியே ஆமாங்க அழுதுட்டு இருந்தாங்க ஆமாங்க ஏ என்னாச்சு என்ன மாமா என்னமோ இவனுக்கு அப்பா அம்மா ஏனுங்க உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கறாங்க அப்படி இப்படி மட்டு சொல்லுங்க வேற வாய் தொடறாதீங்க இப்படி இப்படி சொல்லுங்க அதப்போ சாமிய ஐயோ இப்ப ரெண்டு பேரும் இல்லையா நான் கேக்குறீங்க அப்படிதா நினைக்கிறேனுங்க சரி சரி பையன் பேசுவானு பேசற அப்படிங்க அப்படியே ஆமாங்க இல்ல காது கேக்குதல்ல அதல காதல கேக்குது அதல ஆட்டு வர காதல சரி என்ன ஊர் என்ன பேர் விசாரிச்சியா என்ன மடுற அம்பாட்ல நான் ஒண்ணு கேக்கல ஒண்ணு கேக்கல பேச வேண்டியது ஏப்ப எந்த ஊர் அழுகற மா அழுகற இவன் அழுதால சிரிப்பானுங்க சரி சிரிச்சானே அழுவானுங்க சரி சரி நான் ஒண்ணு கேக்கல பட் ஒண்ணு கேக்கல அப்புறம்ங்க நம்ம தோட்டத்துல இத பண்ணிட்டுக்கு ஆள் இல்லன்னு இத கேள்விப்பட்டனுங்க சரி அதனால இந்த பையனையும் பார்த்தனங்களா வார வழியில அழுதுட்டு கிடந்தானுங்க பசி கிடக்கிறது கிடந்தானுங்க அப்படியா நான் கேட்ட ஏட தம்பி உனக்கு ஆடு மாடல மேய்க்க தெரியுமா கேட்டானுங்க சரி நல்லா ஆடு மாடல மேய்ப்பானுங்களா மாங்க அப்படியா நான் ஆடு மேய்ச்சற மாடு மாடு கிட்ட போடுங்க எப்படி சொல்றான் பாத்தீங்களா பேசறவன் தொட்டி ஏச்சனமும் வெள்ளந்தையே தான் பேசுறான் ஆனா வேற ஒழுக்கமா செய்வானா அதெல்லாம் ஏனுங்க ஆடல மேய்ப்ப இல்ல தம்பி வேண்டாங்க ஆணச்சோறு ஆணச்சோறு கோலம்பாடு சோறு கோலம்போட வேணும்டா மணி குறிச்சல சாப்பாட்டுக்கு எண்ணெய் குறச்சது அதானே கேட்டா வேணுங்கிறது வேணுங்கிற அளவு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சரிங்க ஆனா உனக்கு அந்த குறையில் எதுவும் இருக்காது சரி சாமி சோளந்தொட்டி அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல சரிங்க ஆனாலும் உன் முகத்துக்காக அந்த பையனை வேணும் பண்ணியத்துல சேர்த்திக்கிறேன் அப்புறம் என்ன சாமி ஏனுங்க ஆனா ஒண்ணு என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்லையா ஐயோ தெரியும் வேலையில சரியா இருக்கணும் ஏப்பா உனக்கு ஆடு மாடல மேய்ப்பு நல்லா பேசு ஆடு மாடல மேய்ப்பு தம்பி இந்த மணியும் குறிச்சில உனக்கு எந்த குறையும் இருக்காது வயிற்றுக்கு குறை இருக்காது வயிற்றுக்கு துணிமணியும் குறை இருக்காது ஆனா வேலையில நீ சரியா இருக்கணும் நல்லா மேய்ப்பிடுங்க ஆடு மாடல நிறைய மேய்ப்பிடுங்க அப்படியா சரி வாய் நல்லா பேசுற வேலை எப்படி செய்யறன்னு நான் பார்க்க தானே போறேன் ஏப்ப சொல்ல தொட்டி ஏனுங்க நம்ம பணத்துல இருந்துட்டு போட்ட சரி நீ ஒண்ணு கவலைப்படாத சாமி நம்ம காடு பண்ணாடி அப்படி நீ சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க அப்படியா ஆமாங்க சரி ஏன்னா இருந்தாலும் நம்ம காடு பண்ணாடி சொன்னாதானுங்க அவன் கேட்டுக்கோங்க பொண்ணு சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சரி நீ இருந்து சாப்பிட்டு சரி அப்படியே அம்மா பார்த்து ஏதாவது வேணுங்கிறத வாங்கிட்டு சாமி ரெண்டு இந்த மணிங்குறிச்சி பண்ணையத்துல இந்த குன்னுடைய தன்னுடைய அத்தை வீட்டு பண்ணையத்துல நல்லபடியா சேர்ந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நிறைஞ்ச சோறு வயிறார சோறு அவங்க அப்பா அம்மா இருந்த காலத்துல எப்படி சோறு போட்டாங்களோ அதே மாதிரி அத்தை வீட்டு பண்ணையத்துல நல்ல சோறு சாப்பிட்டுட்டு மூணு நேரம் நல்லா போடுறாங்க அப்படி சந்தோஷமாக அங்க என்ன வீதம் வாழ்ந்து வீட்டு பண்ணையத்துல அந்த குன்னுடைய நல்லபடியாக அங்க வாழ்ந்துமே வார இப்போ குன்னுடைய இப்ப எங்க இருக்கிறாருங்க அந்த மணியும் குறிச்சு இல்ல
ஐயோ நான் பயந்துட்டேன் கரகத்தை.
तनिया विणतपुल कीचो சேரி கூட்டிட்டு வா அது வர பாரு அங்க இருந்து எப்படி வருதுன்னு பாரு பத்திரகாளியே வேப்பந்தலை கொண்டு வந்து என்ன ஐயே தொடாத இருடி ஏன் தொடாத பாரு அம்மா வரா சத்தம் போடாம இரு சரி வெயிட் வெயிட் அப்படினு சொல்லி அந்த செங்கமல அலமேல எல்லாரும் சேர்ந்து அந்த தாமரையுடைய அம்மா பெருமாய் அம்மா கிட்ட போய் சொன்னாங்க இப்படி உங்க பொண்ணு இப்படி கிடந்து போயிட்டல உட்கார்ந்து கிடக்குறா அப்படினு சொன்ன அந்த பெருமாய் அம்மா அங்க இருக்கிற வைத்தியர் தாதிகள் இருப்பாங்க இல்ல அம்மா கோவம்தான் இருந்தாலும் மகளுக்கு என்ன செய்யதாச்சுன்னு தாதிமார்க்க அரவங்க வைத்தியர்க்க ஆமா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமே இங்க வந்து அங்க வந்து பார்த்தா ஒரு நல்ல செய்தி ஒன்னு தாமரையினுடைய वयसुक वह सोच
அந்த தாமர அரியனாச்சினுடைய தாயார் பெருமை அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இல்லீங்களா ஆமா அதாவது இது வந்துட்டா அப்படினா இத வந்து கொஞ்ச நாளுக்குள்ள அது ஒரு சீர்வார் பண்ணணும் ஒரு முறை ஆமா இல்லீங்களா ஆமா அதாவது தரடு சீர்னு ஒன்னு பண்றாங்க எதுக்கு பண்றாங்க அதுவா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆமாங்க அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு பருவம் அடைஞ்சிட்டா முக்கியமான சீர்கள்ல தரட்டு சீர் ஒன்னு பண்ணணும் பூப்புண நீர் ஆட்டுவலான்னு சொல்லி ஆமாங்க நடத்துறது நம்ம பண்பாட்டுல இருக்கு பண்பாட்டுல இருக்குது ஆமா அப்படி ஒரு சீரை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பெருமை அம்மா தன்னுடைய மணிமுடிச்சி ஆண்டவர் கூடிய மலைக்குடந்தார் சாமி தான் ஊட்டுக்காரர் கிட்ட அங்க சந்தோஷமாக சொல்றாங்க செய்தி அப்படிப்பட்ட நேரத்துல தாமர அருணாச்சோடைய பூஜைகளோடு நாளை இரவு சிறப்பான ஒரு முறையில தாமர திரட்டசி சிறப்பா நடைபெறுங்க விழாக்கப்பி சொல்றாங்க அந்த இடத்துல ஒட்ட வச்சிருந்து அந்த சீர்களை மறுபடியும் இங்கிருந்து கொண்டு போயிட்டு அங்கிருந்து வாத்திகள் முடங்க நம்ம ஊர்ல வரலாம் ஊர்வலமா வரலாம் அதனால எல்லா சீரும் இங்கேயே கொண்டு வந்துருங்க தட்டுகளை தட்டு இங்கே வைக்கிறதா அந்த முன்னாடி அப்படிங்கிறத நாளை சொல்லுவாங்க அந்த இடத்துல பத்திரமா வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருங்க இப்போ கதை இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க நீங்க பேசாம இருங்க சட்டு போட்டுன்னு இந்த வாரத்திலேயே வச்சிடலாமுங்க அப்படி சீர்வார் இந்த வாரத்துலயும் பண்ணிடலாம் சாமி ஏனுங்க பண்ணலாம் தள்ளி போட்டு நம்ம இந்த நாட்டுக்கு அரசர் ஆமா நல்லது கேட்டேன்னா முன்னாடி போய் நிக்க வேண்டியது ஆமாமாங்க அதனால சீர் நடத்தாம எங்கேயும் போக முடியாது இங்க பாருங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சரி என்னுடைய அண்ணனுக்கு 11 பேர் இருக்கிறாங்க ஆமா அந்த பாச்சனூர்ல சரி சொன்னா போதும் ஓடோடி வந்து சீர்வார் பண்ணுவாங்க இப்ப நான் என்ன சொன்னேன் இந்த மாசத்துலயே சீர் வச்சிடலாம்னு சொன்னேன் மாமார் இல்லாம சீர் நடத்தவே முடியும் அதான் நான் சொல்ற விட்டு போறோமோ அவங்க தான் விட்டுருவாங்க அதானே கேட்டனுங்க அதனால அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதையெல்லாம் முறைப்படி செஞ்சிரு சரிங்க நான் முன்னாடி நின்னு பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு சரிங்க நான் போய் நீ சீர் வைக்கிற நாளை குறிச்சு சரி பத்திரிக்கை அடிச்சு சரி அழைப்பு கொண்டாட ஏற்பாடுகள் நான் பாத்துக்கிறேன் சரிங்க அரண்மனையில் என்னென்ன பண்ணணும் அதனை நீ பாத்துக்கோ அதோட சேவகனை வர சொல்லிங்க பாச்சனூர் போய் நடனில வர சொல்லணுங்க நீ பாரு மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி சரிங்க எல்லாம் ஏற்பாடு தடபுடலாம் நான் பண்ணிடுறேன் ஏனுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதை சொல்லுங்க ஆமா நம்ம பசங்க இங்க ரெண்டு பேரும் அரண்மனையில சுத்தம் பண்ணீங்க வரம்பெல்லாம் பூசிங்க அப்புறம் அரண்மனை வேலையை நீ பாத்து அப்புறம் பந்தி சோறு போடணும் ஆமா பதினாறு வகை பொரியலுங்க நீ சும்மா கணக்கு சொல்லிட்டு நமக்கு என்ன குறைச்சு கணக்கு பிச்சா செலவு பண்ண போறோம் அதான கேட்டேன் பெருமாயே நீ வேடிக்கை மட்டும் பாரு சரிங்க விசேஷத்துல எப்படி நடத்துறேன்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த தாமர் அரியநாச்சியோட திரட்டு சீர சிறப்பாக நடத்த வேண்டும் சொல்லி அந்த மணிக்குறிச்சி ஆண்டவர்களுடைய மலைக்குடந்தாசம் பெருமாயம்மாவும் சிறப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நாளை தினம் நமது ஊர்ல சிறு குழந்தைகள எட்டான பழமுடைய சங்கர் பத்தான பழமுடைய பொன்னர் அருகாணி சங்கத்தினுடைய தாயார் தாமர அரியநாச்சியினுடைய மாபெரும் அந்த சிறப்பான சீர் நாளை இரவு அந்த பூப்பு நன்னீர் எட்ட விழா நாலு சிறப்பாக நடைபெறும் சொல்லி இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்கிறோம் வரவேற்று இந்த திரட்டு சீரை நீங்க சிறப்பா நடத்தலாம் உங்க சீர் அது அந்த பெண்களுக்கே உரித்தான இந்த சீர் சீரனை சிறப்பா நடத்தி அருள்மிகு பொன்னசங்கம் பெற்று சொல்லாத வாழ்கிறோம் மங்களம்